ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை ஒரு கேள்வியை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நாம் துவக்கிய காரியத்தில் ஏற்படும் மலை போன்ற பிரச்சனைகள் தடைகள் சோர்வுகளை எப்படி நாம் மேற்கொள்வது இதுதான் இன்றைக்கி கேள்வி இதை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ நாம் துவக்கிய காரியம் அப்படின்ட்டு இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்கள் நம்ம துவக்கிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவியாக ஒரு திருமண வாழ்க்கையை துவக்கிறோம் இல்லையா ஒரு வேலை ஸ்தலத்தில் போய் ஒரு பணியாளராக ஒரு வாழ்க்கை ஒரு காரியத்தை துவக்கிறோம் அதே போல் ஒரு திருச்சபைக்குள்ளே போகிறோம் ஒரு திருச்சி திருச்சபையில் நம்ம விசுவாசியாக சேர்கிறோம் அப்படின்றப்போ அங்கே ஒரு புதிய காரியத்தை துவக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை துவக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீட்டை கட்டுறோம் இல்லை ஒரு காரியத்தை செய்கிறோம் இல்லை நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு ப கல்லூரி படிப்புலையோ பள்ளி படிப்புலையோ சேர்க்குறோம் இல்லை ஒரு திருமண காரியத்தை அவர்களுடைய திருமண காரியத்துக்கு ஒழுங்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் துவக்குகிறோம் இல்லையா அப்போது நம்ம அந்த ஒரு காரியத்தை துவக்குகிறப்போ ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அப்போ தெரியாது ஆனால் அந்த காரியத்தை துவங்கின பிறகு நாளடைவில் என்ன நடக்கும் சில சமயம் சில மழை போன்ற பிரச்சனைகள் சில தடைகள் அதனால் இந்த பிரச்சனைகளும் தடைகளும் நம்மளை பார்க்குறப்போ நம்ம வ நம்ம பார்க்குறப்போ என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு சோர்வுகளை உண்டாக்கிடுது அப்போது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமண வாழ்க்கையை எடுத்துக்கோமே கணவன் மனைவியாக நம்ம ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா பிரச்சனைகள் அவ்வளோவா வராது ஆனால் அதே காலம் செல்ல செல்ல என்ன ஆகுது நெருடல்கள் வருது பிரச்சனைகள் ஏற்படுது கோபங்கள் அப்படின்றப்போ பேச்சு பேச்சுவார்த்தைகள் வந்து வித்தியாசமாக போகுது அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஈவன் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுது அப்போது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தடைகள் நம்மளுடைய காரியத்தில் வரும் பொழுது அந்த சோர்வு வந்துடுது அதனால நம்ம என்ன பண்ணிடோம் நிறைய வேலைகளில் அதில் அந்த காரியத்தை முடிக்க கூடாதபடிக்கு அந்த காரியம் ஒரு வெற்றியுள்ள காரியமாக முடிக்க முடியாதபடிக்கு அது ஒரு தடையாக தடை செய்யப்பட்ட காரியம் போல நம்ம வாழ்க்கையில காணப்படுது இல்லையா அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம நம்ம எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கலாம் அப்போது வேதத்துல வந்து இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஒரு மனுஷனுக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு காரியத்தை அவரும் துவக்கினாரு ஒரு வெற்றி உள்ள ஒரு காரியமாக அது தூங்கினாலும் ஆனால் அந்த காரியத்தை தூங்கி கொஞ்ச நாள்லேயே பல பிரச்சனைகள் தடைகள் சோர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்போ அப்போ அந்த தான் எப்படி வந்து கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்தின விதத்தில் இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதே போல் பலப்படுத்த விரும்புகிறார் அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிற விசேஷமான செய்தி இன்றைக்கி அப்போது ஜெருபாபேல் என்று வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம் அந்த ஜெருபாபேல் அப்படின்றவர் யார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து நீங்கள் மத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை வந்து எழுதுறார் இல்லையா மத்தையோ அதில் எழுதுகிறப்போ அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியாலே பெற்றான் சலாத்தியேல் ஜெருபாபேலை பெற்றான் அப்படின்ட்டு அந்த ஸருபா பேலுன்றவர் யாருனா இஸ்ராமேல் மக்களை வந்து இந்த பாபிலோனியர் சிறைப்பிடித்துட்டு போனாங்க எழுபது வருடங்களுக்கு மேலாக அங்கே வந்து பாபிலோனியத்தில் அவங்க வந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்புறம் அந்த எழுபது ஆண்டுகள் சிறை வாசம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்த முதல் அந்த கோத்த அந்த முதலாவது அந்த யூதா கோத்திரத்துலேருந்து இருந்து வந்தவங்க அந்த குரூப்பில் சேர்ந்தவர் தான் அந்த ஜெருபா பேல் அவரை குறித்து இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் வந்து எஸ்ரா புஸ்தகம் எஸ்ராவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் அப்படின்ட்டு அந்த செரு செருபாபேலுன்றவர் வந்து ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறார் அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பாபிலோன்லேருந்து திரும்பி அந்த சிறை அனுபவத்திலேருந்து திரும்பி சிறைவாசம் போல சிறை பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து திரும்பி வந்து எருசிலேமில் அவர்கள் ஆண்டவருக்கு மறுபடியும் தேவாலயத்தை கட்ட வேண்டும் அதுதான் அவங்களுடைய ஒரு குறிக்கோள் அவர்கள் செய்ய வந்த ஒரு முக்கியமான ஒரு பணி வந்து அதுதான் மறுபடியும் நம்ம ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டும் ஆண்டவருக்கு என்று ஒரு இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வராங்க அப்போ அப்போ அங்கே என்ன நடக்குது அந்த இடத்துல வந்து கட்ட ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து இணைந்து கட்டுவோம் வாங்க அப்படின்ட்டு வரப்போ ஒரு ரெண்டு வருடங்களாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்குது ரெண்டு வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரம்பித்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும்மாக ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது ரெண்டு வருடங்கள் அவங்க அந்த வேலை போயிட்டு இருக்கிறப்போ அங்கே வந்து அசிரியர்கள் அப்படின்றவங்க வராங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து இதை கட்ட போகிறோம் எங் எங்களுக்கும் இந்த இடத்து இதில் பங்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ அதுக்கு வந்து இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து முடியாது இது நாங்கள் எங்களுடைய ஆண்டவருக்காக கட்டுறோம் நாங்கள் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ இதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆசிரியர்கள் வந்து இவங்களுடைய வேலையை இப்போ தடை செய்கிறாங்க அப்போது அதாவது ஜெருபா பேல் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த பணியை அந்த ஆசிரியர்கள் தடை பண்ணுறாங்க அதனால் என்ன பார்க்குறோம் எஸ்ரா நான்காம் அதிகாரம் நான்காம் வசதிப்படியாக சொல்லுகிறது அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோஸின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள் அதாவது இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சில சமயம் நம்மளோட வாழ்க்கையில் சிலர் வந்து சில காரியங்களை செய்கிறேன் நானும் உங்களோட இணைஞ்சு செய்கிறேங்க அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா நம்மளுக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை இல்லை கடவுள் வந்து அவங்களோட நம்மளை சேர்த்துக்க அவங்களோட நம்ம இணைந்து செயல்பட வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு உணர்த்தினாருன்னா நம்ம வந்து சொல்லிடுவோம் இல்லைங்க இது நானே பண்ணிடுறேன் எனக்கும் இது இது உங்களோட இணைந்ததுனால இதில் செயல்பட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா நிறைய வேலைகளில் என்ன பண்ணிடுவாங்க அவங்க நம்மளுக்கு இடைஞ்சலாக இல்லை நமக்கு வந்து ஒரு தடையாகவோ இல்லை நம்ம செய்கிற காரியத்தை தடுத்து போடணுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் அன்னைக்கு வந்து ஜெருபாபேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ஆசிரியர்கள் மூலமாக அவர் அவர் செய்ய துவங்கின காரியம் ஒரு வெற்றியுள்ள ஒரு காரியமாக முடியாதபடிக்கு அவருக்கு என்னென்ன தடையில கொண்டு வர முடியுமோ அப்படின்ட்டு அந்த தடையில் கொண்டு வந்தாங்க இதனால் என்ன நடந்துச்சு அவருக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு செருபாபேலுக்கு ஆ ஆண்டவருக்காக நம்ம அந்த காரியத்தை எடுத்தோம் இதை வந்து நல்ல முறையில் துவக்கணும் ஆனால் நல்லா போயிட்டு இருந்த காரியம் இப்படி ஒரு தடைப்பட்டு நம்ம நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் அடைய முடியாதபடிக்கு இப்படி இருக்கே ஏன் வந்து இப்படி நடக்குதுன்ட்டு அவர் சோகமாக அவர் வந்து ரொம்ப ஒரு மனதில் வந்து நிறைய சந்தேகங்களோடு இருக்கிறப்போ அப்போ ஆண்டவரோட வார்த்தை அவருக்கு வருது அதுதான் நீங்கள் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அப்பொழுது ஜெருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வசனம் வருது அப்போது இந்திய வசன தான் இன்றைக்கி ஜெருபா வேலை போல் உங்களையும் என்னையும் நம்மளோட வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம இருக்கலாம் இல்லையா ஒரு காரியத்தை துவக்கணும் அந்த காரியம் தூங்குறப்போ நல்லா இருந்தது ஆண்டவர் தான் அதை சொன்னார் ஆண்டவர் எனக்கு வழி காட்டினார் ஆனால் தூங்குனதுக்கப்புறம் இத்தனை தடைகளா இத்தனை பிரச்சனைகளா இதில் மலை போன்ற பிரச்சனைகள் நான் என்ன என்று தெரியாமல் இருக்கேனே நான் எதிர்பார்த்ததுக்கும் நடக்கிறதுக்கும் வேறு மாதிரி இருக்கேன்ட்டு நிறைய வேலைகளில் நம்மளும் சோர் ஊற்று காணப்படுகிறோம் இல்லையா ஏன்னா நம்ம என்ன நினச்சிடறோம் நம்மளை நம்மளுக்கு அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய பலன் இல்லாமல் போயிட்டோமே இல்ல அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய சப்போர்ட் யார்கிட்டையுமே இருந்து வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம சூழ்நிலைகளை பார்க்க ஆண்டவர் ஆரம்பிச்சிடும் அதனால தான் அவங்களையும் அதே வார்த்தையை ஆண்டவர் சொல்றார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படின்றப்போ அப்போ நம்ம நினைக்கிறது போல நம்மளுடைய பலத்தினால சில காரியங்களை செஞ்சிடலாம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ரெக்கமெண்டேஷனோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் பலமோ இல்லை நம்மள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வச்சோ இதெல்லாம் நம்பி நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது நிச்சயமாக சாத்தியமே ஆகாது ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை துவக்கினார்னா அதை முடிக்கக்கூடிய பலனையும் ஆண்டவர் தான் தருகிற தேவனாக இருக்கிறார் அடுத் அதுக்கு அடுத்த வசனம் ஸெருபாபேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் அதாவது அன்றைக்கி ஜெருவாபேலுக்கு முன்பாக இருந்த அந்த மலை போன்ற பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் உங் ஒருவேளை இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோடய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு எதிராக ஒரு மலை போன்ற பிரச்சனை ஒரு மலையை போல் இந்த மலையை நான் எப்படி கடக்க போகிறேன் இது என் முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் போல் இருக்கேன் இதை எப்படி நான் கடக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தோன்னா ஆண்டவரோட வார்த்தையை சொல்கிறது பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் அப்படின்றாரு அப்போ நீங்கள் நானும் நீங்களும் அந்த நமக்கு முன்பாக இருக்கிற அந்த மலை போன்ற பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் பெரிய பருவதமே என் ஆண்டவருக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் அப்படின்ட்டு சொல்லணும் ஜெருபாபலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாயின்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது அப்போ நீங்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதே தான் சொல்கிறார் நம்ம கண்கள் முன்பாக இருக்கிற அந்த மலை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் சமபூமியாக மாற்றும்படியாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான்றார் அப்போ இந்த தலைக்கல்லுன்றது யாரை குறிக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் இல்லை என்னென்னா மலை போன்ற பிரச்சனைகள் தடைகள் சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டால் கூட அந்த தலைக்கல்லை நம்ம கொண்டு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதற்குள்ளாக நம்ம கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இடத்தில் அந்த மலை போன்ற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் சோர்வுகள் தடைகளை நம்ம கொண்டு போகிறப்போ என்ன நடக்குது அது வந்து அந்த பெரிய நம் பருவதம் போல் இருக்கிற அந்த பிரச்சனைகள் சமபூமியாக்கப்படும் அப்படின்ட்டு ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது அது மாத்திரமில்ல ஆண்டவர் சொல்கிறாரு சகரியா நான்கு ஒன்பதுல செருபாபெலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீரும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அப்படின்றப்போ அப்போ ஆண்டவர் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்குற ஒரு உத்தரவாதம் என்னென்னா அவர் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்குறதற்கு பலன் தந்தா அதற்கு அதை நம்ம செய்யும் பொழுது எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி இல்லை தடைகள் சோர்வுகள் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ தொடங்கின காரியத்தை நீ முடிக்கும்படியாக பலனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அப்போ அதை நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டு அதனால தான் பவுல் நான் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய முடியுன்றப்போ அப்ப ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னென்ன துவக்கியிருக்கிறாரோ அதை முடிக்கக்கூடிய எல்லா பலனையும் கிறிஸ்துவின் மூலமாக நான் அதை சொல்றாரு அப்போ இங்கே தலைக்கல் ஜெருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான்றப்போ அப்போ தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் நம்மளோட வாழ்க்கையில் வைக்கும் பொழுது மலை போன்ற பிரச்சனைகள் சோர்வுகள் தடைகள் எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து தரைமட்டமாக மாற்றுகிறார் அப்போது அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அப்போ சொல்லிவிட்டு அந்த சகரியா நான்கு பத்தில் அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம் அப்போது இன்றைக்கி ஒருவேளை நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சில பேர் அற்பமாக நினைக்கலாம் இல்லையா என்ன இவங்க ஆண்டவர் சொன்னார்னு ஆரம்பித்தாங்க இப்படி நடுத்தருவில் நிற்கிற மாதிரி இருக்காங்களே இப்படி பிரச்சனையில் வந்து மாற்றி மாட்டிக்கிட்டாங்களே இல்லை இப்படி வந்து ஒரு தேவையில்லாத தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இல்லை இப்படி சோர்வுக்குள்ளே வந்துட்டாங்களே அப்படின்ட்டு இன்றைக்கி ஒருவேளை நம்மளை அற்பமாக எண்ணுகிற சூழ்நிலை இருந்தால் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நிச்சயமாக இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தின அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் நீ தொடங்கினதை நீ முடிக்கும்படியான பலனை நான் தருவேன் இதன் மூலமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ இன்னைக்கு என்னுடைய அருமையான நண்பர்களே ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்கள் துவைக்க இல்லையா நம்மளோட வாழ்க்கை வேலை இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் கூட ஆண்டவரோடு இருக்கிற உறவில் கூட சில சமயம் நம்ம நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருப்போம் ஆனால் சில சமயம் அந்த சாத்தான் வந்து என்ன பண்ணுவான் நம்மளை வந்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் வளராதபடிக்கு நம்மளுக்கு தடைகளையும் இல்லை நம்மளுக்கு சோர்வுகளையும் கொண்டு வருவான் ஆண்டவர் அதற்காக தான் ஒரே ஒரு காரியத்தை கிறிஸ்து என்கிற தலைக்கல்லை நீங்கள் கொண்டு கிறிஸ்து என்கிற தலைக்கல்ல உங்களோட வாழ்க்கையின் மையத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும் பர்வதமே நீ எம்மாத்திரம் உன்னை சமபூமியாக என்னுடைய தேவன் ஆக்கு ஆக்குவார் அப்படின்ட்டு நம்மளால் விசுவாசத்தோடு தைரியமாக சொல்ல முடியும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்மளுடைய பல பலத்தினாலோ இல்லை நம்ம நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம் நம்மளுக்கு என்ன பக்க பலன் நம்மளுக்கு என்ன சொத்து மதிப்பு இருக்குது இதெல்லாம் நம்பி கிடையாதுங்க ஆண்டவருடைய தேவனுடைய ஆவி ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணும் பொழுது அதை செய்யக்கூடிய பலனை ஆண்டவரே தருகிற தேவனாக இருக்கிறதுனால பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே நிச்சயமாக ஆகும் நீங்கள் செய்த காரியம் நீங்கள் துவக்கி இருக்கிற வெற்றிகரமான ஒரு காரியமாக முடிக்கதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார் you all have a blessed and a happy day god bless you